பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாட்டு புத்தகத்திலே ஐந்தாவது பாடலை நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் என்னை அழைத்து தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, காத்து கிருபை விடுதலை கொடுத்த தெய்வ கிருபை, வியாதி நேரத்தில் காத்து கிருபை விடுதலை கொடுத்த தெய்வ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபையிது, தாங்கிடும் கிருபையிது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்து கிருபை தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து
கிருபைகளாய் அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே அல்லேலூயா 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 எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க கர்த்தர் நமக்கு பத்து நரம்பு வீணைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அது என்ன தெரியுங்களா இரு கரம் கரங்களை தட்டி எல்லாரும் பாட போகிறோம் அல்லேலூயா நான்காவது பாடலை நான் பாடுவோம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா நான்காவது பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோவாயிரே
साक्षी नेरम
நீங்கள் வந்திருப்பீர்களானால் ஆங்காங்கே இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்குமாறு நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். மகா என்கிற தங்கச்சி வந்திருக்கீங்களா? மகா என்கிற தங்கச்சியினுடைய மகன் ஏறக்குறைய 10 நாள் அளவும் சரீரத்திலே மிகுந்த பலவீனத்தோடு ஜுரம் ரொம்ப அப்படியே படுத்த படுக்கையாய் காணப்பட்டிருக்கிறார். அவருடைய காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மகனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, பிசாசு பிடிச்சிருக்கு, ஆகவேதான் இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படாதவர், அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த தங்கச்சி எப்பொழுது ஜப வீட்டை ரொம்ப நேசிப்பாங்க, தேவனுடைய வீட்டை அவர்கள் நேசிப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வியாதினா உடனே ஜப வீட்டுக்கு தான் வருவாங்க. ஜப வீட்டுக்கு வந்து ஆலோசனையை கேட்பாங்க. ஜப வீட்டுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஜபித்து கொண்டு போன உடனே அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அதை அவருடைய கணவர் ஒவ்வொரு முறையும் நுணுக்கமாக அவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். அவர் ரட்சிக்கப்படாதவர். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய மகனை நேற்றைய தினத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக முந்தின நாள் கொண்டு வந்தார்கள். அந்த மகளோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அந்த மகனை பார்த்தேன், பேயும் பிடிக்கல, விசாசம் பிடிக்கல, இது சாதாரண ஜுரம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிற வசனத்தை வைத்து இந்த நிமிஷமே உன் மகன் சுகமாகிறான் என்று சொல்லி அந்த மகளை நான் தைரியத்தோடு கூட அனுப்பினேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இரத்தத்தை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், ஒன்றும் இருக்காது என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பினேன். ஜெபித்து விட்டு தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுதே அந்த மகன் சுகம் அடைந்து அந்த மகன் ரோட்டிலேயே அவன் விளையாடி கொண்டே போயிருக்கிறான். வீட்டுக்கு போன உடனே காம்பவுண்டில் கொஞ்ச நேரம் கூட அவன் தூங்கலே, காம்பவுண்டில் ஒரே விளையாட்டு. எப்பொழுதும் போல நல்ல முக தெளிவு, நல்ல சரீரம், நல்ல பலன் அடைந்து அவருடைய கணவர் சொன்னாரா, இவ்வளவு நேரம் படுத்த படுக்கையாக இருந்தவன் 10 நாள் அளவும் எங்கே நீ கொண்டு போயிட்டு வர, இவ்வளவு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறானே, நல்ல விளையாடுறானே, அவன் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கேன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்களா, ஜப வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வரேன், தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வரேன். கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய சகோதரி திரேசா அவர்களுடைய இளைய மகள் டெங்கு காய்ச்சலினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையிலே அவர்கள் மருத்துவமனையில் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த குறிப்பிட்டு அந்த வெள்ளை அணுக்களின் அளவு எல்லாம் மிகவும் குறைந்த ஒரு நிலையிலே அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். டாக்டர்கள் வித்தியாச வித்தியாசமாய் பேசி கொண்டிருந்தார்கள். சபையிலே அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த காரியத்தை. நானும் பாஸ்டரும் போய் ஜெபித்து விட்டு வந்தோம். அவர்களுக்காக நாங்கள் பின்னாடி இருந்து ஜெபித்தோம். பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பரிபூரண விடுதலை தந்து அவர்களை இன்றைக்கு வீட்டுக்கு போகும்படியான ஒரு கிருபையை தந்து கர்த்தர் சுகத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சகோதரி ஷீலா மாத்தூரில் இருக்கிறாங்க. அவர்கள் வேலை இல்லாமல் அதிகமான கடன் பிரச்சனை. அவருடைய கணவருக்கு சபையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பாரியில் கர்த்தர் வேலையை கொடுத்தார். அதே நேரத்தில் அதிகமான பண தேவைகள் இருந்தபடினாலே அந்த சகோதரியும் படித்தவர்களாக இருந்தபடினால் நானும் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி மிகவும் முயற்சி எடுத்து கொண்டிருந்தாங்க. அவருடைய கணவர் இருக்கிற காலத்திலே அவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டிருந்தாங்க. எங்கே போவது என்று சொல்லி எந்தெந்த இடம் தெரியுமோ, நியூஸை பார்ப்பாங்க, பேப்பரை பார்ப்பாங்க, நெட்டை பார்ப்பாங்க. போய் அவர்கள் வேலைக்காக ரொம்ப பிரயாசப்பட்ட நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இடத்துலேயே போய் அவர்கள் வேலையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் இருந்தது. அதே நேரத்திலே சரி இங்கே போகலாமா இல்லைன்னா வேறு இடத்துக்கு போகலாமா என்று சொல்லி வேறு இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட நபரை அணுகி சோன்சோ எனக்கு எப்படி ஆகியில் ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் சொல்லியிருக்கிறார், குறிப்பிட்ட ஏரியாவிலே குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூலில் டைப்பிங் தெரிந்தவங்க எனக்கு தேவை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். எனக்குன்னு சொல்லலை, அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இவர்கள் சரி நான் போகிறேன் என்று சொல்லி அந்த விலாசத்தை வாங்கி கொண்டு அவர்கள் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவர்களுடைய கரத்தில் சர்டிஃபிகேட், அவர்கள் படித்த சர்டிஃபிகேட் இல்லை. அவர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை குறிப்பிட்ட இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குறாங்க. அந்த குறிப்பிட்டவன் எல்லாவற்றையும் வாங்கி வைத்து விட்டு அவன் எங்கே போனானோ தெரியவில்லையா, இன்ஸ்டியூஷனே மூடிட்டாங்க, சர்டிஃபிகேட்டும் இல்லை. இப்போ சர்டிஃபிகேட் இல்லாத நிலையில் எங்கே போய் அவர்களை வேலையில் எடுப்பாங்க? இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது அங்கே போகும் பொழுது கரெக்டாக அவங்க கேட்டில் போகிறாங்க. குறிப்பிட்ட எந்த நபரை சந்தித்து எனக்கு வேலை தேவை என்று சொன்னார்களோ அதே நபர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. திடீர் என்று சொல்லி வர வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இவர்களை பார்த்து பேசினதையும் அவர் மறந்துட்டார்.
திடீர்னு அந்த கேட்ல என்டர் ஆகும் பொழுது சகோதரி என்டர் ஆகியிருக்காங்க, அவரும் வரும் பொழுது இவர்களை பார்த்த உடனே காரை நிப்பாட்டிட்டார். நேற்று உன்னை சந்தித்தேனே, நீங்க தானே அவர்கள் என்று கேட்கும் பொழுது, ஆமா நான் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி நீ வாமா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வா, ஆஃபீஸுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் அங்கே போன உடனே அந்த ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளை பார்த்து, இந்த சகோதரிக்கு வேலையை நீங்கள் போட்டு கொடுங்கள், இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் வேலையில் ஜாயின் பண்ணட்டும்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கிறார். கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த நபர் யார் என்று சொன்னால், அந்த ஸ்கூலுடைய ஓனர் தான் அந்த குறிப்பிட்ட நபராக இருந்திருக்கிறார். பாருங்கள், கரெக்டாக அந்த மகள் வருவதற்கும் கையில் சர்டிஃபிகேட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்ல சம்பளத்தோடு கூடிய நல்ல ஒரு எளிய வேலையை கற்று அந்த மகளுக்கு தந்து இன்றைக்கு மகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. மிகவும் நெருக்கமான ஒரு நேரம், ஏராளமான கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனையின் மத்தியிலே இருவருக்கும் கர்த்தர் சபையின் செபத்தை கேட்டு அவருடைய கணவருக்கு பாரியில் வேலையை கொடுத்துருக்கிறார், மகளுக்கு நல்ல ஒரு ஸ்கூலில் கர்த்தர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, சர்டிஃபிகேட்டே இல்லாமல் எப்படி இவங்க ஸ்கூலில் வந்திருக்காங்க, எப்படி இவங்க வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய பெரிய கிருபை, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால், ஒரு மகளோடு இருப்பாரானால், எதுவுமே நம்முடைய கரத்தில் இல்லை என்றாலும் கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷ் என்கிற தம்பி செல்வம் இருக்கிறார், சந்தோஷ் எடுப்பின் இருக்கிறார். அவருடைய மனைவி, தம்பி எத்தனை வருஷம் குழந்தை இல்லை பாப்பாக்கு? 5 வருஷமா 5 வருஷம் 5 வருடமாக அந்த மகளுக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் மிகவும் கண்ணீரோடு கூட இருந்தார்கள். குடும்பமே கண்ணீரோடு கூட இருந்தது. சபையின் ஜபம், சபையார் அவர்களுக்காக பாரத்தோடு, ஊழியக்காரர்கள் பாரத்தோடு, தேவட பிள்ளைகளாகிய அவர்களும் அவருடைய ஃபேமிலியும் பாரத்தோடு கூட அந்த மகளுக்காக ஜெபித்து வந்தது. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே கர்த்தர் அவர்களை கர்ப்பவதியாக மாற்றினார். தகுந்த நேரத்தில் 2 நாளைக்கு முன்பு அழகான பெண் குழந்தையை சுக பிரசவமாய் பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அருமையான தம்பி செல்வம், அருமையான சந்தோஷக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல அருமையான பிள்ளைகள், நல்ல அருமையான சபையை நேசிக்கிற அருமையான ஃபேமிலி. அவருடைய தாயாரும் சரி, மனைவியும் சரி, அவருடைய குடும்பமும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தம்பி. தம்பி வினோத், அவருடைய மனைவி சில வருஷங்களாக, மூத்த மகன் இருக்கிறான், ஒரே ஒரு மகன், இடையிலே சில வருஷங்கள் கேப்பு, எத்தனை வருஷம் தெரியல எனக்கு, ஆனால் அதிகமான வருஷங்கள். அதன் பிறகு அந்த மகளுக்கு குழந்தையே இல்லை. அவர்கள் எப்பொழுது என்கிட்ட வரும்பொழுதெல்லாம், ஆண்டி எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், இன்னொரு ஒரு குழந்தை வேணும். அவன் நல்ல இப்போ 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிச்சுட்டுருக்கிறான், எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு. அவங்க வரும்பொழுதெல்லாம் அவட வயிற்றில் கை வைத்து, ஆண்டவரே இந்த மகள் விரும்புகிற குழந்தையை சீக்கிரமாய் தந்து மகளை நீர் ஆசீர்வதியும் அவர்களை கர்ப்பவதியாக மாற்றோன்னு சொல்லி ஜெபித்து சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அனுப்புவேன். கர்த்தர் அவிதமாகவே மகளை மறுபடியும் கருத்தரிக்க செய்து அழகான பெண் குழந்தையை 2 நாளைக்கு முன்பு சுகப்பிரசவத்தோடு பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல சுகவீனமாய் வந்திருப்பீங்க. நகுமின்னு வந்திருக்கிறீங்களா? நகுமி என்கிற சகோதரி வந்திருக்கீங்களா? வந்திருந்தா கையை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. கொடுங்கியூர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்துருவாங்க, இன்னும் சில நிமிஷத்துக்குள்ளாக வந்துருவாங்க. நம்மளோட சபையை குறித்து நல்ல ஒரு பெயர் பாருங்க. ஒரு அருமையான சகோதரன் திருவெற்றியூரில் இருக்கிறார், அவர் நம்முடைய சபையின் பிலிவர் என்று சொல்லியிருக்கிறார். கொடுங்கையூரில் ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் குறிப்பிட்ட இடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். தற்செயலாக இவரை சந்தித்திருக்கிறார். சந்திக்கும் பொழுது இவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சகோதரிக்கு ஹார்ட்டில் இரத்த கசிவு வந்து கொண்டே இருக்கிறது, இரத்த கசிவாக்கி கொண்டே இருக்கிறது. இதை சரிப்படுத்தும்படியாக எவ்வளோ மெடிசனை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம், சுகமான பாடு இல்லை. யார் என்னுடைய சகோதரிக்கு விடுதலை தருவாங்கன்னு சொல்லி நான் மிகவும் கண்ணீரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார், இப்படி இருக்கும் சரியிலே இருக்கமா நகரில் ஒரு சபை இருக்கிறது,
ஜெபாய் கடமை பைபிள் ஸ்டடி உண்டு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை சூத்திரம் பண்ணலாமா? சூத்திரம் 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 சூத்திரம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் புறப்பட்டு போவோம். 37வது சங்கீதம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரசங்கத்தின் தலைப்பு, எல்லாருக்கும் மத்தியில் உங்களை நான் சாட்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் அந்த தலைப்போடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை சாட்சியாக ஏற்படுத்துவேன். 37வது அதிகாரம் 25வது வசனத்தை 26வது வசனத்தை ஒரு கர்த்தருக்குள்ள வாசிங்க. நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இதை நான் இந்த வார்த்தையை நேற்று தினத்திலே நான் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எடுக்கும் பொழுது, வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். அந்த இடத்தை விட்டு என் கண்கள் போகவில்லை. அதே இடத்திலே சுழன்று கொண்டிருந்தது. அதையே நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அதையே நான் பார்த்து அதை ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். இதை நான் எவ்விதமாக கண்டேன் என்று சொன்னால், ஒரு சாட்சியின் நிருபமாக நான் கண்டேன். இந்த இடத்திலே இந்த வாலிபன் சாட்சி சொல்லுவதை போல எனக்கு தோன்றினது. சாட்சி சொல்லுவதை போல ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. நீங்கள் பேசினாதான், நீங்கள் என்னுடைய நாவிலே என்னோட வார்த்தையை போட்டாதான், நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பிள்ளைகள் எந்த நிலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். அவர்களை உங்களுடைய வார்த்தையினால் திருப்தியாக்கி அனுப்புங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.